நோ எக்ஸாம்பிள் 6.9 கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமைந்தவை என காட்டு. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் பிசி ரெண்டு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு கண்டுபிடிச்சா போதும், சிஏ எல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிறப்போ ஏபிசி அப்படிங்கிறப்போ இதுவும் இதுவும் எடுத்தால் போதும். அல்லது ஏசி அப்படின்னு சொல்லி எடுக்கலாம், ஏபி ஏசி அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ தட்டு இப்போது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுக்க. இங்கே ஒய் டூ என்ன வரும், இது இல்லையா, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸு, அப்போ ப்ளஸ் ஆயிரும் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். தட் இஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் டூ. ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஒன் பை டூ பை ஒன். ஸோ ஈக்குவல் டு ஒன் பை டூ. இதுக்கும் நமக்கு ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இதை இந்த ரெண்டு அடிச்சின்னா ஒய் டூ எது இது இல்லையா. ஸோ ஒய் டூ மைனஸு, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்படின்னா ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஆன்சர் அப்படி வரல, டூ மைனஸ் ஒன்று ஒன்று. இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் ஆஃப் என்ன, கரெக்டு தான். நான் கீழே ஒன்றுன்னு பார்த்தோன்னே ஐ கன்ஃபியூஸ்டு. இங்கே ப்ளஸ் ஆஃப் பை ஒன், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப். ஸோ சின்ஸ் த ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல், சின்ஸ் த ஸ்லோப் ஆர் ஈக்குவல், தே ஆர் கொலினியர், த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்.